புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு குக்கிராமம் தான் ஆராய்ச்சிப்பட்டி. எதையுமே அளவே இல்லாமல் வெளிப்படுத்துறது தான் இந்த மண்ணோட மகிமை. அது அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி. ஒரு காலத்தில் காவல்காரர்களாக இருந்தவங்க ஆங்கிலேயர்களால் குற்றப்பரம்பரையாக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வேல்கம்பை பிடித்த கைகள்லாம் ஏற்களப்பை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது இவங்க குத்தமாக இயற்கையோட வஞ்சனையான்னு தெரியல. மாதம் உமாரி பெஞ்ச இடமெல்லாம் பாலம் பாலமாக வெடித்து வறண்டு போச்சு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சைங்கிறதே இல்லாமல் போச்சு. பச்சிகளும் கூட இந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்த பிறகு இனிமே இந்த மண்ணில் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு பக்கத்து மலையக தேசமான கேரளாவுக்கு போனாங்க இந்த பகுதி மக்கள். ஆனால் விதி அவங்களை அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடலை. பல பொய்யான வழக்குகளில் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. குறிப்பாக களவு. பொய் பின் மெய்யானது, களவு தொழிலானது. தங்கம், நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். மாப்பிள, இந்த வயசுல காதலியே நம்மளால காப்பாத்த.
துரைச்சி எல்லாரும் அவளை துரைச்சின்னு தான் கூப்பிடுவாங்க, ஆனால் எனக்கு அவ தங்கம். கோடமலை கூட பெய்யாம ஊரே வறண்டு போய் கிடந்தப்ப என் மனசுக்குள்ள அடமலையா பெஞ்ச புண்ணியவதி. அது ஒரு மேகாத்து காலம், ஒரு வருஷம் கழிச்சு அப்பதான் லீவுக்கு ஊருக்கு போனேன். என்ன மாப்பிள்ள, வீடெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு, ஊரே மாறி போச்சு போலியா? என்னத்த சொல்ல, மலையாளத்தை நகை நாட்டெல்லாம் வீடா இருக்கு. என்னைக்கு எல்லா பயிலும் கம்மியா நம்புறான்னு தெரியல. என்ன ஒரே சத்தமா இருக்கு, வேற என்னவா இருக்கு போது? எல்லாம் நம்ம போத்தி வேலையாதான் இருக்கும். ஆராய்ச்சி பெட்டி மாணவர்கள் தூண்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, வரிஞ்சு வெட்டிட்டு வந்த பல இளந்தாய் கையிலும் மூக்குல ரத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் மூணு எட்டு வச்சு வீராப்பா முட்டி நிக்காரு. என்ன எப்படி இருக்கிய? இப்பதான் வரையலா? நான் வரது இருக்கட்டும், நீர் என்ன சொல்லி இல்லையா? இவருக்கு பொழப்பை இதை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. நான் என்ன ஊர்க்கார பயில மாதிரி கலவங்க செய்த திடந்தா முட்டி எந்திக்க சொல்லு. ஆஹா, மிலிட்டரியில காலத்துல இறங்குது போத்திக்கு சரியான போட்டி தான்.
போத்தி பாத்து கூட்டத்துல மூக்கு உடஞ்சிட போகுது. ஊருக்கு வந்தமா நேரா வீட்டுக்கு வந்தமா இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டாலே இத பாரு. கொல்லி கண்ணு, ஆந்த கண்ணு, நச்சு கண்ணு, துப்பிடா போல. ஊர்க்கார பய கண்ணெல்லாம் என் பேர மேலதான் பட்டிருக்கு. இதா வந்துருச்சு நட்டு வக்காளி கொடுக்கு. கிழவி சும்மா புழு புழுன்னு வந்துகிட்டே இருக்கியா? பாத்தியா அண்ணே வந்திருக்கானோ நாட்டுக்கோழி எடுத்து கொண்டாந்துருக்கேன். ஏன் முட்டா பயல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கா என் பேர. வந்தடைக்கே கவிச்சி திம்பாங்க. ஒழுங்கா கொண்டுகிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா விளக்கமாறு பிஞ்சு போயிரு. பாத்துக்காமா அறுதலிய பாரு, கொஞ்சமாவது கூறு இருக்கால? வளர்ந்ததும் பருத்ததும் தான். கடலு நம்ம கோயில் சாவல எவனா புடிச்சிட்டு போயிட்டாம்ல? எந்த தேவடா பயலா, எந்த பலாட்டா பயலா, எந்த அறுத பயலா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா விளக்கமாவது நல்லா சாத்திடுவோம். சாத்தி ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட சேவல கலவாண்டி என்னையே கறி வைக்க வச்சுட்டேறியா? சாமி ஊத்தம் ஆயிருமையா? விடுறா மாப்பிள்ள விடுறா, குன்னாப்பாவும் தின்னா தீரும். ஏயோ அந்த பய கூட சேராதையா, கேரளாவுக்கு போய் களவாணி பய களவாண்டுகிட்டு தெரியுதான். எப்ப பார்த்தாலும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான். அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு? அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல. அப்பதா உனக்கு ஒண்ணும் தெரியாது, சொன்னா சரின்னு கேளு. என்ன உனத்த ஏதோ பேரங்காத கடிச்ச மாதிரி இருந்துச்சு, என்ன விவரம்? உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். உதவாக்கற பய ஒட்டு கேக்கத பாரு. கட்டையில போற காலத்திலயும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது. கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு கெட்டுற இந்த வேட்டியாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள்புரியா? உங்களை தேடி ஒருத்த அப்ளிகேஷனோட வந்திருக்கான். அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதியா? அப்ளிகேஷன் அவனும் இப்படித்தான் தலைவர, ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கும் தலைவர? என்னதுப்பா? தனக்கும் தலைவர. அவன் பரவாயில்லையே. சரி என்ன விஷயம் வந்திருக்க? எனக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. வயிற்றுல எதுவும் பிரச்சனையா சொல்லு. நீங்க தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும். தாய்ப்பு தாங்கி தரணுமா? வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதாரு. எத்தனை நேரம் மூடுதியடா? டிரான்ஸ்லேஷன் வேற. சினிமாவில் நீ யார மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுத? நான் தீர வாண்டிய கட்டவும் சிதாசி கணேச மாதிரியும் விளங்குன மாதிரிதான். தல்லரசு திசைகாந்த மாதிரியும் இரு. இல்ல இல்ல நீ ஒண்ணும் பயப்படாத, அவரு விஜயகாந்த் ரசிகர். அவரை சொன்னோட இவர் அப்படியே போய்கிட்டாரு. நானும் அதுங்கள மாதிரி தசனம் பேச தலைதர. தசனம் தேசுவியா? ஆமா தலைதர். எங்க தேசு பாப்போம். தரி தட்டி தட்டிச்சா பின்னால போ. அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையில மறைக்கிட்டு ஓடிடுறது. அங்க நின்ன பேசு. யாரை கேக்குறாய் தரி? எதற்கு கேக்குறாய் தட்டி? வால்யூம் கம்மி பண்ணி பேசு. யாரை கேக்குறாய் தரி? அறிவு இருக்க மூளை கட்டவன, கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா வச்சு பேசல. யாரை கேக்குறாய் தரி? எதற்கு கேக்குறாய் தட்டி? அப்படி நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, வானங்கட்டு கிடக்கு, மகிழி பூத்து கிடக்கு, யாரிடம் பேசுகிறாய்? அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா? இல்ல தலைவர, இப்படி ஆட்களை கூட வச்சிருக்கேன். பரவாயில்ல,
போதும், எந்த எழுத்து உனக்கு வரலையோ அந்த எழுத்துல ஒரு விளாசம் அப்பன் பேரு எல்லாமே அமைஞ்சிருக்கும் உனக்கு. ஆமா தலைவர், அப்ப நான் போயிட்டு தரட்டுமா? ஏன் இப்ப இருந்தா குடுத்து போயேன்? இல்ல தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. ஐயோ தலைவர, நான் போயிட்டு தாரேன்னு. போறே தலைவர. ஐயா அவன் சொல்லது புரியல. மூடியடி, எவன் அவன உள்ளோட்டது? நீதானே? யார் பாம் அடிச்சனா மூக்கு எட்ட மாதிரி போ. யோ நீ தண்டி அடியா தாட்டி பட்டு வரைக்கும் தலைவா, தண்டியா? ஐயோ வண்டி அடியா வாரி பட்டு வரைக்கும் பட்டுருவான். இவனுக்கு கூட சேர்ந்து தொலைச்சி நானும் எல்லாம் தமிழ மாத்தி மாத்தி பேசுறேன். ஐயோ இல்ல வா, சாமி கும்பிட்டோட வந்துருவோம், வாடா. அப்பதா நமக்கு சாமிக்கும் எப்பயும் ஏழாம் பொருத்தம் தான், நீயே போயிட்டு வா. செந்தூர் அப்படிலாம் சொல்லக்கூடாதியா, உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம், வாயா. என் கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல என்ன கணபதி பூ போட்டு பாருங்க, அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இரு, உனக்கு நல்லா சாமி அடிப்புல தான் கிடப்பா. நல்ல சாமிய கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி. அப்பனே முருகா, என் பேரன் பொருள் என்ன வழிய காட்டு. என்னங்க? நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன், நீ மகராசியா இருக்கணும் தாயி. மாப்ள சாமி கோயில் பிரதோஷம் பிரசாதம் பிரசாதம்ங்கிற மூஞ்சிய பாரு வா. எங்கடே போன? வந்ததுல இருந்து ஆளே காணோம். கோயிலுக்குள்ளதான் இருந்தேன், ஒன்னதா ஆளே காணோம். அந்த பொண்ணு யாரு மாப்ள? அதுவா நம்ம மாடசாமி தங்கச்சி. நான் அவளை கேட்கல, அது பக்கத்துல. அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி. ஓ அப்ப உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு. அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி? அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான்.
உங்களுக்கு எல்லாம் என்ன லோகாடு, உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது தானே? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊரா வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சு பிழைப்பீங்க? மயிரே போச்சுன்னு நீங்க பெசாட்டுக்கு களவான்ட்டு வந்துருதிய, வெளியே எங்கேயும் போய் ஊர் பேர் சொல்ல முடியல, காரி துப்புதான். ஏன் இந்த ஊரான்னு இலக்கணமா பேசுதான். நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா களவாண்டுகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சு விடும் பாத்துக்கோ. அழாத ஐயே, நீ வெளியே போய் சம்சாரம் தானே, ஒன்றும் பயப்பட, வெளத்துற நம்ம பையதான், பேசுகிற வழியாக பேசி நான் கூட்டியாரேன், நான் என்ன சொன்னான்னு பய கேட்பான். சரியா தங்கமுத்து? ஆ சரி, ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய் ரெடி பண்ணுங்கம்மா, மற்ற நம்ம தலைவர் பார்த்துக்குவாரு. சரியா, ஒன்றும் கவலைப்படாதீயா? யாரும் கோவப்படக்கூடாது, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கிடேன். ஓ தங்கமுத்து வாயா, இந்த வந்துட்டேன். ஒன்னா படிச்சவங்கனாலதான் சும்மா விடுதேன். இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா என்ன கட்சி ஆபீஸா? அரசியல்வாதி மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் தயிர்னு எவனாவது ஸ்டேஷன் பக்கம் வந்த வெட்டி கூறு போட்டுவோம் பார்த்து. ஏய் என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் பஸ்ஸ காணோம்? இந்த பஸ் இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள, காலையில இருந்து காத்து கிடக்கேன், உன் தங்கச்சி நிமிந்தே பார்க்க மாட்டேக்கல. ஆமா, 1000 தான் இருந்தாலும் ரத்த நம்ம ரத்தம்ல. ஏய் ஆடு பக குட்டி உறவா, இப்ப பாக்க என்ன உதயா பள்ளிக்கூடத்துக்கு போற? மாடு மேய்க்க போறேன். பாகிஸ்தான்காரட்ட குண்டடி பட்டே செத்துருக்கலாம் மாப்பிள்ள. எடுவட்ட பையன், இந்த டிரைவர் வந்தாலே இப்படிதான். ஒழுங்கு மரியாதைய வண்டி எடு, இல்லனா ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். இனிமே வண்டி நிக்காம போச்சு, தலைய வெட்டி தாமிரபரணில போட்டுருவேன். ஒரு மாசமா சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன், எப்பதான் வாங்கிட்டு வரேன்னு பாப்போம். மறந்து மறந்து போகுது. மறக்கும் மறக்கும், உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் செய்யுங்க. பாக்கத்தானே போறோம், நாளைக்கு ஒருத்த கையில புடிச்சு கொடுத்த பிறகு என்ன செய்ய போறானு? எனக்கு வேணாம் தாயி, இது ஒரே பாலால இருக்கும், நெஞ்சுக்குள்ளே நிக்கும், நீதான் குடித்தா. நாளைக்கு தேன் வந்துரும், குடி குடி. மதினி, எவனோ ஒருத்தன் கைய புடிச்சுக்கிட்டு எங்க அண்ணனை மறந்துடுவன் மட்டும் நினைக்காதீங்க. எங்க அண்ணனை விட்டு பிரியணும்னா அன்னைக்கு ஆவி அடைந்த நல்லாதான் இருக்கும்.
ஏன் இவ்வளவு ஓர வஞ்சனை? என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும். அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத, அந்த திக்குல காய். பத்தி காய் 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 அலங்காய் வெண்ணிலவே, பித்தி காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. என்னமா பிள்ள வெறும் இளநீர் குடிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் சரக்கு ஒன்னாட்டு லாத்துவியா? இல்ல மச்சனா, அந்த கழுதெல்லாம் நமக்கு லாய் கூட வராது. மாப்பிள ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நீ உத்தமனா இருந்தாலும் சரி, உருப்படாதவனா இருந்தாலும் சரி, எண்டல எல்லா பய வயலையும் மண்ணதான். யோ அவனை விடுமியா, இங்க ஒருத்தனை பாரு, ஊத்தனை தரக்கு அப்படியே இருக்கு. நல்லா நல்லா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே இவர் மந்திரி சிட்டு கோலமேனு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. மோயினி பிசாசு காட்டுல வச்சுதான் அடிக்குமாங்க. ஆனா இவர கோயில வச்சு அடிச்சு பிடிச்சி. யாரு பிசாசுங்க மாப்பிள? என்ன காண கண்ட மாதிரி பாத்துட்டு இருக்க? எடுத்து அடிப்பியா? மாப்பிள என்ன பறக்க பார்த்து ஓட்டுத, ரோட பார்த்து ஓட்டு. அங்க பாரு மாப்பிள, கூடவே வர. யாரு யாரு இல்லையே, அங்க பாரு மாப்பிள. அங்க யாரு இருக்கா? நிலா தானே இருக்கு. நிலாக்குள்ள பாரு. ஆமா, நீ எதுக்கு இப்படி பேசுத? சத்தமா பேசுனா அவ போயிருவா மாப்பிள. என்ன லூசு மாதிரி பேசுத? இங்க பேசுறா நிலாவுக்கு எப்படா கேக்கும்? அறிவு இருக்கா உனக்கு? சத்தமா பேசாதான்னு சொன்னல. இப்ப பாரு, அவ போயிட்டா. அங்கிருந்து என் கூடவே வந்துட்டு இருந்தா தெரியுமா? யாரு வந்தாலும் நல்லா கூட வர மாதிரிதான் இருக்கும். ஏய் நீ பேசாத. மாப்பிள பாத்து வயசு புள்ள பத்திரமா கூட்டிட்டு வந்து சேரு. ஏய் நீ முதல்ல சத்தம் போடாம போடா. கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. என்னம்மா விடக்கோழியும் கையுமா வீட்டுக்கு கிளம்பிட்ட? கேரளால இருந்து உங்க தம்பி வந்திருக்காங்கல்ல, அதுக்கு தான். தலைவா, தம்பி வந்துட்டானாம்ல? அவன் வந்தா உனக்கே வயிறு எரியுது. எங்க அழகா, ஐயோ தம்பி இன்னைக்கு ரெண்டு விடக்கோழி சாப்பிடுவானே. தலைவரே தலைவரே, அங்க பாருங்க ஒரு நிமிஷம். அறிவு இருக்கல, புள்ள தாச்சி போய் பார்க்க சொல்லு. அத நான் சொல்லல. அந்த அம்மா புள்ள தாச்சி அவங்க கிட்ட போய் பைப்ல ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ல. ஆமா நலிவா. சரி நான் இப்ப என்ன செய்யணும்? அங்க போய் நான் உதவி பண்ண அப்படிதானே? அப்படி போங்க. பம்பார்ல எப்படி போறேன்னு. வணக்கம். என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கே, என்ன விஷயம்? அது கேக்கிய உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளிக்க, நான் உதவி பண்றேன். உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, பேசாம படுக்க வேண்டியதானே? படுத்தாதான் என் புருஷன் அடைஞ்சல் தாங்க முடியலையே. உன் புருஷன் அந்த ரூட்ல வரணும். ஆமா. சரி உன் புருஷன் என்ன வேலை பார்க்கான்? வீட்டுல உள்ள சோழிதான் பாக்காது. வீட்டுல உள்ள சோழியா? என்ன வேலை அது? பாய விரிக்க, தலகாணிய போட, பெட்ஷீட் எடுத்து மூட, பழுவடி சுருட்டி ஓரமா கொண்டு வைக்க, அந்த வேலையா? நல்ல வேலைதான். ஆமா, உனக்கு எத்தனை புள்ளியே? அது ஏன் கேக்கு? ஆசைக்கு அஞ்சு ஆம்பளை புள்ள, பாசத்துக்கு பத்து புட்ட புள்ள, இம்சைக்கு இப்ப இது ஒண்ணு. அப்படியா? ஆமா, இந்த ஆட்டோக்கு பின்னாலெல்லாம் நாம ரெண்டு பேரு நமக்கு ஒருத்தர் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்களே, இதெல்லாம் படிக்கலையோ? எங்கன வைன் சாப்லையும் பாட்டிலையும் தான் போட்டிருக்காங்க. என்ன குடி நாட்டை கெடுக்கும் வீட்டை கெடுக்கும்னு, அதுக்காக எந்த பயிலும் குடிக்காமல இருக்கான். கேட்டவன கூட வர கூட வரது எத்தனை வட்டில சொல்லிருக்கேன், அவனை தரமா சொன்னேன். அடுத்த வட்டி வரும்போது அவனை கட் பண்ணி விட்டுறேன். சரி அதை விடு. இதோட எண்டுக்காடு போடுற மாதிரி ஐடியா இருக்கா இல்லை தொடருமா? அதுக்காக தான் போன வருஷம் ஒரு சாமியாரை பார்க்க போனேன்.
சாமியார பாக்க போனியா? ஆமா, மந்திரிச்சு கயிறு போட்டு 90 கொடுத்தாரு. நீ தூங்கும் போது உன்ன சுத்தி வட்டமா ஒரு ரவுண்ட் போட்டுக்க, உன் புருஷ என்ன புழு பூச்சி கூட உன் பக்கத்துல வராதுன்னாரு. பிறகு எப்படி இந்த புழு பூச்சி வந்துச்சு? அது ஏன் கேக்கிய? நான் தான் தூக்கத்துல கொஞ்சம் புரண்டு படுத்துட்டேன். என்ன மேட்டர் பேசிட்டு இருக்கோம், அத போய் வீடியோ எடுத்திருக்கேன். இத கேபிள் டிவில போட்டா நமக்கு வாட்டா போற ஓட்டு தூக்க போடுங்க தூக்க. ஏல வாங்கல, அடுத்த தெருவுல போய் தெருவு தூய்மையாக்கி ஓட்ட வாங்கும்ல. வாங்க தலைவர். பொண்ணுத்த யாரு தாயே, உள்ள வா. என்னதாயே? எங்க அத்தைக்கு மூச்சு குத்து. சரி கட்டுல உட்காரு. என்ன கனவான பொருள் எதையும் தூக்குனியா தாயே? அது ஒண்ணுல பட்டி நேற்று ராத்திரி சரவ பானையெல்லாம் திருக்கி வச்சாங்க, பிடிச்சுக்குச்சு. அதுக்கா தாயி பிடிச்சுக்கிடுச்சு? பொட்டப்புள்ள வீட்டுல இருக்கும்போது ஊட மட வேலை செய்யணும், அப்பதானே தாயி உடம்புக்கு நல்லது. என்னப்பதா போய் ரெண்டு வாக கம்ப வெட்டிக்கிட்டு வாடா.
இலை பேப்பரே, என்ன மாப்பிளைக்கு காதல் பித்தம் தலைக்கேறிடுச்சு போலயே. இங்க மட்டும் என்ன வாழதான்? வாயா மாப்பிள்ள, வா வா வா. ஏ மாப்பிளைக்கு உடனே கலக்குற மாதிரி ஒரு டீய புடியா. என்ன மாப்பிள்ள, வியாபாரமா? ஆமா மச்சினா. என்னடே நீ, நூறுக்கு இருநூறுக்கு வியாபாரத்தை பண்ணி என்னைக்கு காலங்களியா? வேற அந்த பொட்டக்காட்டுல என்ன என்ன செய்ய சொல்லுதிய? ஏய் என்ன மாப்பிள்ள நீ, நம்மள மாதிரி போனோமா, ஒரு கிலோவை தூக்கணுமா, வந்து வீட்டை கட்டணுமா, இந்த மாதிரி நல்ல பையனுக்கு தங்கச்ச கட்டி கொடுத்தமான இருப்பியா? அதை விட்டுட்டு நீ என்ன மாப்பிள்ள போ மச்சினா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும், யோசனை பண்ணி பாரு. என்ன மாப்பிள்ள, பாலத்துல மல்லாக்கப்படுத்திட்டு பகலுக்கு நான் கண்டுட்டு இருக்கியா? குளத்துக்கு தான் வாட்டம், குத்துக்கல்லுக்கு எது வாட்டம் பாங்க. அப்படிப்பட்ட குத்துக்கல்லையே ஒருத்தி வாட வச்சுட்டாள மாப்பிள்ள. அது என்னன்னே தெரியல மாப்பிள்ள. அந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே அனலா குதிக்கு. ஆமா, கொளுத்துற வெயிலில் குண்டி சொல்றது கூட தெரியாம கிடந்தா உடம்பு அனலா தான் குதிக்கும். கிண்டலு, அந்த புள்ள மட்டும் போறட்டும், நான் பேசுற பேச்சுல அத்தான் அத்தான் சொல்லி என் பின்னாடி எப்படி சுத்த போற பாரு. உனக்கு எது வருதோ இல்லையே மாப்பிள்ள, காமெடி சூப் பரா வருது. நான் பார்த்து துறச்சி யாருக்கிட்டையும் வாயிலுங்க பேசுனது கூட கிடையாது. அவளாவது பின்னாடி சுத்ததாவது. ஏ ஆனா என்னன்னு, என்ன பள்ளிக்கூடம் போலயே? அரையான் லீவ் விட்டாச்சு, பத்து நாள் ஜாலி. அதான் மடத்து பேட்டி கிரிக்கெட் விளையாட போறோம். என்ன மாப்பிள, சுத்த வைக்கிறேன் பத்த வைக்கிறேன்னு சபதம் எல்லாம் போட்ட, இன்னும் பத்து நாளைக்கு பார்க்க முடியாது போலயே. என்ன அந்த ஆளு சும்மாவே அடிப்பாருண்ணே, உண்மை தெரிஞ்சா நொங்க எடுத்துருவாருண்ணே. இல்ல சும்மா இரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டுதான். வணக்கத்தான். பாரு மாப்பிள, பெருசுகளோட கூட்டமா வந்திருக்கியே, என்ன விஷயம்? இல்லைத்தான், ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறோம், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா, நல்ல விஷயம், உட்காருங்க. ஏய் சேர் எடுத்து போடு. என்ன டோர்னமெண்ட் மாப்பிள? கபடி போட்டி. இல்லைத்தான், பயலக கிரிக்கெட் வைங்கங்கிறாங்க. நாங்கள் தான் கபடி போட்டினா பெரிய ஆள் பிடிக்குமேன்னு பார்த்தோம், அதான் வசூலை உங்கள் கையால் ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா நல்லா இருக்குமேனு உங்களை பார்க்க வந்தோம். நல்ல விஷயம், கண்டிப்பாக பண்ணிடுவோம். டோர்னமெண்ட் சொல்லி டோர் வரையும் போய் தோத்து போயிட்டிய மாப்பிள. அண்ணே அண்ணா, கொஞ்சம் தண்ணி இல்லை. ஆமாடா, தமிழனுக்கு தமிழனே தண்ணி இல்லைன்னு, பிறகு மலையாளத்தானு கன்னடத்தானு மைத்து புள்ளியா கொடுப்பான் இல்லை அண்ணா? வேண்டாங்க, வெள்ளிக்காட்டில் பிறந்தவனா இருக்கும். ஒன்று கடிக்கிற நேரம் கூட அவ்வளோ ஒரு குவாட்ரை சாத்திரியா, நம்ம சர்வீஸில் சரக்கையே சைடு சாப்பிட்ட ஒரு ஆளாக தான் இருக்கும். ஏய் மாப்பிள, ஏய் 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 மாப்பிள, நெஞ்சு எறிய போகுறா. ஏய் கத்திட்டு குத்துனா கூட இப்படி வலிக்காது மாப்பிள. சிரிக்கவில்லை, உள்ள இருந்து இந்த பாடுபடுத்துறோம். என்னென்னமோ பண்ணுது மாப்பிள. யாரோ நெஞ்ச கூடாத மாதிரி
இந்தா தண்ணி குடி. இன்னும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பாவே இருக்கு. இத்தனைக்கு அவனை ஏறிட்டு கூட பார்த்ததில்ல. ஆனா அவளை பார்க்கணும் பார்க்கணும்னு மனசு கடன் தவிக்குது மாப்பிள்ள. இங்க உட்காந்துட்டு குத்துதே கூட தானே ஒண்ணு ஆக போவதில்ல. இங்க மட்டும் வலிச்சா அதுக்கு பேரு நோய், அங்கையும் வலிச்சா அதுக்கு பேரு காதல். காதல்ங்கிறது கருவாடு மாதிரி, அது ஊரே நார. திங்கிறவனுக்காதான் இருக்கும். வந்துட்டு சர கிடைச்ச சாகரட்டி. காதல் மட்டும் இல்லனா நேரம் இந்த பூமியே சுடுகாரா இருக்கும். வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, நிம்மதியாக ஒரு பீர் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே காதலிக்கிறவனு தொல்லை பெருந்தொல்லையெல்லாம் இருக்கு. காதலை குறை சொன்னா கடைசி பிஞ்சு பிடிக்கும்ல கொந்தளிக்கானுவே. இவன் யாரு? அத்தோடையோ இளவட்டத்துக்கு தான் கோவம் வருதுன்னா அந்த கிளவட்ட பயலுக்கு இதுக்கு கோவந்துச்சு. பாவம் இந்த பிள்ளை, ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ காலை எனக்கு கழியவும் அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே. உழைக்க போனதுல கைய காலை வச்சு சும்மா இருக்கணும், அங்கேயும் போய் கலவாணி கலவாணி தெரிஞ்சா விடுவாங்களா அவங்க? கொஞ்சம் அது பொருள் வச்சு தண்ணி அடிக்கலாமா? பொருளுங்கடா வெளியே மட்டும் எப்படி மாட்டினா? சுவர்ல இருந்து நானும் அவனும் ஒன்னாதான் குதிச்சோம். அதுக்கு பிறகு பாக்கு தோட்டத்துக்குள்ள ஓடி வரும்போது தான் மாட்டிக்கிட்டா நினைக்கும். மூணு பேரும் கிளம்புங்க, ஊரில் வச்சு பார்த்துக்கலாம்.
டிவிஎஸ் பேட்டர்ஸ் போயிருக்கு. வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? கேட்டதான் கொடுப்பியா? அரிசி புக் கேட்டியா? முதல்ல மரியாதை பேசு. என்ன வாப்போங்கிற? அதான் நான் பாத்துக்கிட்டேன். நான் என்ன உங்க வீட்டுல மாடு மேய்க்கனா? நானும் மிலிட்டரிக்காரன் தான். இப்ப நான் உங்களை என்ன சார் சொல்லிட்டேன்? யோ மாரிராஜ் ஐயா, இந்தாங்க போங்க போங்க போங்க. மாரிராஜ் அந்த பேக்கை செக் பண்ணிரா. யோ வண்டியை நிறுத்தியா? வண்டியை நிறுத்துங்க. சரிமா யாரா மாப்பிள? ஊர்க்கார பையன்லாம் சொன்னான். ஏன், எங்க அப்பத்தை கூட சொல்லுச்சு. களவாணி பைய கூட என்னடா சகவாசம்? அவங்க பேச்செல்லாம் மீறி உன நம்பினதுக்கு என்னையும் களவாணி பையலாக்கிட்டல. செத்தவன் பொண்டாட்டி கண்ணில் இன்னும் ஈரம் கூட காயில. அதுக்குள்ள அவன் கொள்ளையடிச்சு எனக்கு கூறு போட போயிட்டே. இந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கழுவ போற? ஒன்னா இருக்க அவனுக்கு ஒண்ணு நான் உசுர கொடுக்குற மண்ணிடாது. கூட இருக்க அவனை எல்லாம் பலி கொடுத்துட்டு வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு என்ன மைத்தடா போடுங்க போற? நல்ல வேலை நகை நட்டுவது நான் சேர்த்து வைக்கல. இல்லைன்னா அதுக்காக என்னையே நீ கொண்டாள் கொண்டிருப்ப. ஐயோ ஐயோ, என்ன பண்ணிச்சிருடா மாப்பிள? தெரியாம பண்ணிட்டா. கொடுங்கிறவன் கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பான்னு நினைச்சேன்.
தாயாரா டிங்கலம்மா தாயாரம்மா மாதாவே தாயாரா டிங்கலம்மா தாயாரம்மா மாதாவே தங்க முடி பந்தலில என்ன பெத்தங்கம்மாள தங்க முடி பந்தலில என்ன பெத்தையாவே கூடி ஆடுங்கலம்மா தாயாரம்மா மாதாவே நினைச்சிருக்கீங்களா கொண்டே விடு விட்டாலும் சும்மா இருக்க விட மாட்டேங்க ஹர்பேரியம் ரெடி பண்ண அதை ரெடி பண்ண என்னடே எந்த கல்லுலயும் பூவே காணோம் சரிவா உள்ள போய் பார்க்கலாம் மத்தியில வச்சு உங்க அண்ணன் எங்களை அடிச்சு அவமானப்படுத்தான்ல இப்ப அவன் நாண்டுகிட்டு நின்று சாக போறான் பாருடி ஏய் பிடி அவள Oh!
வாங்க மாமா. ஆமாய்யா வரங்க. ஆமாய்யா வாங்க வாங்க. என்னத்த நல்லா இருக்கீங்களா? யார் ஆசா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? வாங்க உட்காருங்க அத்தா உட்காருங்க. சரியா அரியனாச்சு. என்னங்க அத்தா வந்திருக்காங்க, டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஏழுத சும்மாரு போட்டா பார்த்த உடனே அண்ணையாவும் வந்துருச்சு. என்ன வந்தவெல்லாம் சும்மாவே இருக்கீங்க, வந்த விஷயத்த பேசுங்க. அது ஒண்ணும் இல்ல மருமானே, உங்க அத்தை ஒரே கிதக்கல பிடிச்சு போய் கிடக்கா, நம்ம சொந்தம் இதோட விட்டு போயிடக்கூடாதேன்னு அதான் நம்ம பெருமாளுக்கு துறைச்சி பேசலான்னு வந்தோம். என்ன மருமானே யோசிக்கிய? இது வரைக்கும் அவ பெரிய பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்லை. அதான் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை. அத்தை அவ சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா, கொஞ்ச நாள் ஆகட்டுமே. அதான் வெள்ளத்துறை சரின்னு சொன்ன, இப்ப பரிசத்தை போட்டு வைப்போம். ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. இந்தாங்க சித்தி. இல்ல மேல கொஞ்சம் படிக்க வைக்கலாமேன்னு பாக்க. என்ன வெள்ளத்துறை? அதாவது உனக்கு தெரியாத விவரம் ஒன்றும் இல்லை. அதாவது முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சா தான் நல்லது. அதாவது படிக்க வைக்கிறதுல தப்பு இல்லை, அது காலத்துக்கும் நல்லதுன்னு நம்ம பார்க்கோம். அதாவது அது அதுகளுக்கு எங்கே தெரியுது? அதாவது இப்போத்தான் தினம் பேப்பரில் பார்க்கமே. அதாவது படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு பண்ணி பௌத்த நிறைச்சிட்டு வந்து எங்கே வந்து என்ன பேச்சு பேசுத? கத்தக்கா பாக்க இல்ல உசுர எடுத்துருவேன். முதல்ல நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும்யா, அதுக்கு பிறகுதான் சாதி சனம் ஊரெல்லாம். என் தங்கச்சியை நான் அப்படி வளர்க்கல. என்னை விட எவனோ ஒருத்த முக்கியம்னு என் தங்கச்சி நினைக்கான்னா அன்னைக்கு இந்த வெள்ளத்துறை உசுரோட இல்லைன்னு அர்த்தம். வா வா ஒண்ணும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணை கூட யாருமே இல்லாமல் எத்தனையோ நாள் பாடலில் தனியாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனால் என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரே படபடப்பாக இருக்கு. ம் வாங்கிக்கோ. சொன்னால் நம்ப மாட்டேன், 23 வருஷமா இதே ஊரில் தான் இருக்கேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு தான் இந்த ஊரை இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சு. பார்த்ததுலேருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன். சத்தியமா தங்கம், நான் கூட நினைச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுத்திட்டு இருக்காங்கன்னு. ஆனா அந்த சுகம் இருக்கு, ₹1,00,000 கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன், உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்கு என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையா சொல்லு, என்ன ஒண்ணு பிடிக்கல? இங்க நிமிந்து பா சொல்லு. பிடிக்கல போதுமா? பொறுப்பு
கூடவே இருந்தவன் தலையே இல்லாம முண்டமா கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்ல. ஆனா பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையிலிருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிடும் மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீல போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதான்னு நினைக்காத. நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். புரிஞ்சிச்சு இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்ப அவ காலேஜ் போயிட்டு இருந்தா மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல நான் இருந்தாலும் அவ என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. தலைவரா தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். செத்துட்டேன் சும்மா இருக்க முடியுதா? சும்மாதான் இருக்கா? இல்ல நான் சும்மா இருக்கணும் சொல்லுவோம். இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மாதான் இருந்தேன் தலைவா. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன், எந்த கச்சேரியும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடி சும்மா இருக்கியா? ஏத்த விட்டு சும்மா சும்மா சென்னைக்கு வந்தா நீ சும்மா போக முடியல. சும்மா 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 இருக்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சும்மா தானே எடுக்க வேண்டியதானே?
இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதில வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். என்னதாயே உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சுக்குச்சு. என்னதாயே உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சுக்கிடுது. சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பொண்ணுதா. பட்டாளம், ஏய் பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பாக்கல. அதான். ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்டு புள்ளைய பாக்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க? அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும். சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். ஆமா, தம்மு தண்ணி இந்த பழக்கம் எல்லாம் இருக்கா? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ. இந்த லட்சணத்துல மூக்கு வழியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிட கூடாது பாத்தீங்களா, அதுக்காக தான். அன்னைக்கு எதை சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள. சொல்லும்போது மாட்ட மாட்டேன்ட்டு போனேன், பிறகு எப்படி இப்ப மட்டும்? இன்னைக்கு நான் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த உசுரை உங்களுக்கே கொடுக்கிறது தானே நியாயம்? ஆமா, ஊர்வலத்துல யாருமே கூட பிறக்காத மாதிரிதான். அவ என்னமோ ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி அவளுக்கு போய் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்காவ. 50 வருஷம் ஆனாலும் என் தங்கச்சி எனக்கு பாப்பா தாண்டி. ஆமா, இந்த பம்மாத்தி வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு பாக்கத்தானே போறேன். என்ன என்ன உன் அண்ணன் தம்பின்னு நினைச்சிய? கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே உடப்பிறந்தான்னு ஒருத்தர் இருக்காங்கதையே மறந்து போகுதுக்கு. என் குடும்பத்தை பத்தி மட்டும் விசுக்கு விசுக்குன்னு பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு உறக்கமே வராதே. இன்னைக்கு உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சார், கண்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா? கண்தானம் செய்யுங்க. என்னென்னமோ செஞ்சாரு, ஒண்ணும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ 2 கண்ணில இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய 2 கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக
கந்தானந்த பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பாத்துக்கிட்டு இருக்க? கண்ணா பண்ணாரு என்ன பண்ணாரு சொல்லு. என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பாக்கட்டும். என் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன், யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி, நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும். அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. முதல்ல உள்ள வைங்க. நான் போறேன். போக மாட்டியா? நீ வந்தாலே கொடுக்க பையன் கூடவே தெரியவா?
இப்ப எங்கட அவன் ஆளையா காணும்? இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத? ஏ நீ வேற, அவன் முந்தி மாதிரி இல்ல. களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானம்லடா. அம்மா இப்ப எதுக்கு நீ அவனுக்கு வக்கலத்த வாங்குத? ஏ புரியாம பேசாதடா. நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கே அவன் எல்லாத்தையும் விட்டான். ஒருத்தன் கெட்டவனா இருக்கும் போது அவன் கூட இருக்கிறது தப்பு, அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. என்னன்னு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு நீதான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நீ வந்தது மட்டுமில்லாம துறச்சி வாயில என்ன அண்ணனு கூப்பிடுச்ச, அதுவே போ. என்ன செந்தூர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்ன மாப்ள, கையோட கையை அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? கல்யாணமா? ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே 1008 பிரச்சனைன்னு கோர்ட்டுப்படி ஏறிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல காதலுங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன பண்ண போறீங்க? என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்னு பாக்கியா? காலேஜ்ல ரெஸ்ட் அவர்ல பார்க்கும் போதும், பஸ்ல உரசிட்டு போகும் போதும், அப்பங்காசுல தியேட்டர்ல உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமா தான் இருக்கும். சேர்ந்து வாழும் போதும் தெரியும். பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒப்பேன் மனசு கல்லாயிருச்சுல. 20 வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட 4 மாசத்துல 4 பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல? படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு? போய் படிக்கிற வழிய பாரு. ராஸ்கல், இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிரும். நிலானா அம்புட்டு பிடிக்குமா? என்னையே விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா? வணக்கம் தலைவர. என்னெல்லாம் நடக்குதுங்க?
அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போய் நீ பப்ளிக்ல அந்த பையனை நீ அடிச்சு நாளைக்கு இவன் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான்? இப்ப நான் கேட்க பாரு தம்பி, எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டோக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, போயிட்டாங்க. பாத்தீங்களா தலைவர? தம்பி, உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டாவை வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே? கைய கட்டுங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டோக்கார வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்டர் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க. காலப்படி இப்ப கையை முடிச்சாச்சு, காலையை முடிச்சாச்சு, இவன் எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்ப சொல்ல, யாரை குறுக்க வந்தா? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டோ வந்தேன், இந்த பக்கம் கூட்டுக்கார வந்தா, குறுக்க வந்தாங்க, போயிட்டாங்க. ஏ, நீ ஆட்டோ பேச முடியாதா? தலைவரே, பப்ளிக்கு. ஆமால. ஏ, நீ அந்த கம்ப் எடுத்துட்டு வா. ஏல, நீ அந்த கைத்த எடுத்துட்டு வா. அவனே ஏல, உன்ன தொலைச்சு போடும், தொலைச்சு அங்கே நின்று வயலங்க. ஏல, சீக்கிரம் கைத்த கொண்டு வா. மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்க அவனே. ஏல, ஆட்டோ எடுத்தலாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு. கைய கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, இடுப்ப கட்டியாச்சு, இனி நீங்கள் எதை ஆட்டுவீர்கள்? இப்ப சொல்லல, எதுக்குல குறுக்க வந்தா? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆடகர் வந்தா, இந்த பக்கம் சூடகர் வந்தா, தலைவர் கீழ்பாக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா. என்ன ஆயிருக்கும்? விடுங்க, நான் போறேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடு. அப்பதான் வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும். நீ போய் போடு. சரியான இம்ச. என் மூச்சு குத்து, இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்து மூச்சு குத்துன்னு வந்தது எதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்ள, என்னதாயி உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது? பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூரு, போய் ஒரு வாக கம்ப வெட்டிட்டு வர. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்குதான் இப்படி பண்ணியாக்கோம். ரெண்டு பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க, இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்தனு இல்ல. ஏல, துரச்சி அந்த தாம்பழத்தை எடுத்துடுவா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யாரு இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத்த. குடி. எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. வலிக்கு விடுங்க. என்ன தினசு தினசு சொடக்கு போடுதீங்க? இதுக்கு எப்படின்னா இப்ப பாரு.
இரு. கல்யாணத்துக்கு பிறகும் அவளை பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாது போல. சரி, அது அதுமா நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே.
காதல் சரிசோடி. இந்த அளவு ஒண்ணு குறைச்சல இல்ல. ஸ்டேஷன்ல உட்காந்து என்ன புடிங்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கே அந்த ஊர்ல போஸ்டிங் போட்டது? ஊரே கிளம்பான்னு தெரியுது. நீ அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு தானே? நீ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியலையே. ஏன் கிளம்பான்ட்டு வர்றதுல உனக்கு பங்கு வருதா சார்? என்னையா சாரு, இது வரைக்கும் கேரளாவில் திருட்டு இருந்தவங்க இப்ப கலெக்டர் வீட்லயே கை வச்சுட்டாங்க. அங்க டூட்டி இருந்த போலீஸையும் மர்டர் பண்ணிருக்காங்க. இந்த நோக்கத்தவன் போலீஸ் வேலைக்கு வந்திருந்தான். அப்பளை லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணனும். சரி, மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. போய் வேமா வந்து. சில வாழ்க்கைய அண்ணனே சீரழிச்சிட்டானே. ஹலோ, பனோச்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷன், சொல்லுங்க. அப்படியா? சரி, சொல்லிடுதேன். ஓகே ஓகே. ஐயா, சங்கரங்கல் கோட்டில் கொடுங்கோடு மச்சின மாடசாமியும் அவங்க கூட ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டாங்களாம். மாடசாமி தான் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்காக திருட போயிருக்கான். அவங்க தான் அந்த போலீஸையும் கொண்டுருக்காங்க. விசாரிச்சு பார்த்ததில் கொடுங்கன்னமும் திருந்தி தான் வாழ்ந்துருக்கான். அந்த செல்போன் என்னமோ கொடுங்கோடது தான், அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தது மாடசாமியை. நீங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. கங்கள வத்தல பண்ணு கொண்டாங்களா?
பிராணி! திருந்தி வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தனை அநியாயமா அடிச்சே கொண்டுட்டிய, அவனுக்கு நாதி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இருக்கேன், உன் மேல கேச போட்டு உன் வேலை தொலைக்கணும் என்பாரு. உசுரோட வழியா அது எடுக்கும்போது தெரியாது, போகும்போது தான்டா தெரியும். இதுக்காக நீ ஒரு நாள் அனுபவிக்க போற பாரு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு போகாத ஊர் இல்லை, யாராத கோயில் இல்லை. கடவுளா பார்த்து அந்த தங்கத்தை அனுப்பி வச்சான். எல்லாம் கைகூடி வர நேரம் இப்படி ஆயிப்போச்சே. அப்படி என்னல உனக்கு கோவம்? கோபடாம கொஞ்சம் சொல்லுதியா? விசாரிக்கிறங்கிற பேர்லாம் அடிச்சு கொள்ளுவான், என்னை கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவனா தானே திருந்தி வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் திருந்தினது உனக்கு எனக்கும் தானே தெரியும். போலீஸுக்கு அவன் களவாணி பயதானே, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே அவனும். முன்ன பின்ன யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்ட, நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் வீட்டுல போய் நான் பொண்ணு கேக்குது? இப்ப உனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமா போச்சா? ஏல என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் நடக்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைய பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்துருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கம், சின்ன வயசுல என் கூடவே இருந்தவன், அவனை பொணமா பார்க்கும் போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ண? உன் வயசு தான் அவளுக்கும் தாலி ஏறுனானிக்கே தாலி அறுத்துட்டு நிக்கிறான். தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்க அண்ணன் உன்னை கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ரெண்டு பேர்ல யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுதீங்க? எங்க அண்ணன் கோவக்காரன் தான், ஆனா எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. சொந்தம் விட்டு போயிடக்கூடாது ஆசைப்படுறேன். அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? எதாவது எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்க்கார பைய என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல்ல. இன்னாறு தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான, நாலு பேர் பேசுறத கேட்டா நாமெல்லாம் நாண்டுகிட்டு தான் சாகணும். சாமி கிட்ட அதாவது
ஊருக்குள்ள நம்ம காது விடவே ஏதேதோ பேசிக்கிட்டாங்க. அதாவது அதை பத்தி மச்சான் ஒன்றும் பெருசா எக்கொள்ளலன்னு வைங்க. அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்த நடக்க முடியாது பாத்துக்கோ. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இங்கே பாரு துறைச்சி, உன்னை இவ்வளவு நாளா என் நாத்தனாரா நான் பார்த்ததே இல்லை, என் மூத்த மகளாக தான் பார்க்கேன். எனக்கும் அவன் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது. புருஷன் கூட சரிக்கு சரியா நின்னவன ஊர்வலத்தில் எந்த பொம்பளைக்கு தான் பிடிக்கும்? இங்கே பாசத்தை விட கௌரவம் தான் எல்லாத்துக்கும் பெருசாக போச்சு. ஆனால் ஒன்று இந்த நிலைமையில் பார்க்க நல்ல முடியலை துறைச்சி. உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களும் தான் ஆசைப்பட்டாங்க. இடையில் எப்படி ஆகும்னு கனவாக கண்டுச்சு. அவனை வந்து உங்கள் அண்ணங்கிட்ட பேச சொல்லு, எல்லாம் சரியாயிரும். துறைச்சி பேச துறைச்சி. ஜிந்தகி மே பியார் ஹோனா சே கபி பி ஹம் குஷி பே ரஹுங்கே. தங்கம், 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 என்னாச்சு தங்கம்? தங்கம் ஏன் அழுகுத தங்கம்? தங்கம் பேசு தங்கம். தங்கம் ஏன் அழுகுத? தங்கம் நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் கலந்து கொடுத்து நடக்க முடியாது பாத்துக்கோ. தங்கம் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். உனக்கு இவ்வளவு தைரியம்?
தங்கம், தங்கம் அண்ணனை பாருமா. ஏன் பேச மாட்டிக்காங்க? தெரியாம அடிச்சிட்டோம்ல. தங்கம், தங்கம் அண்ணனை மன்னிச்சிடுமா. அவன் என்ன புறப்பட்ட பயலா? அவன் சொந்தக்காரன் தானே? என்ன மிலிட்ரியில இருக்கான்? அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிய கூடவே வச்சுக்க. தங்கா இந்த ரோஸ் மில்க் எங்க இருந்து வந்து உனக்கு இவ்வளவு தைரியம்? நிலா நான் அம்புட்டு பிடிக்குமா? என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா?